இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் கலவரத்தை ஏற்படுத்த சசிகலாவும் டிடிவி தினகரனும் சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூரு சிறையிலிருந்து விடுதலையான சசிகலா இரு தினங்களில் தமிழகம் வரவுள்ளார். இந்நிலையில் அவரது வருகையினால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் அமைச்சர்கள் ஜெயக்குமார், தங்கமணி, சி வி சண்முகம் அடங்கிய குழுவினர் டிஜிபி திரிபாதியிடம் நேரில் சென்று புகார் அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போது பேசிய சி வி சண்முகம், பெங்களூருவிலிருந்து சசிகலா சென்னைக்கு வருவதில் ஆட்சேபனை இல்லை என்றும், தமிழகத்தின் அமைதிக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டார். தினகரன் திருமதி சசிகலாவுடைய ஆட்கள் பேட்டியளிக்கிறார்கள். நாங்கள் 100 பேர் மனித வடிவங்களாக மாறி தமிழகத்திற்கு வருவோம் என்று மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை, கொலை மிரட்டலை தமிழகத்தினுடைய அமைதிக்கும் உந்தகம் அளிக்கின்ற வகையிலே பொதுமக்களுடைய உயிருக்கும் பொதுமக்களுடைய சொத்துக்கும் இரு வேறு குரூப்பு அணிகளுக்கு மக்களிடையே விரோதத்தை உருவாக்கி கலவரத்தை தூண்டுகிற வகையிலே அனை விதத்திலே இன்றைக்கு திருமதி சசிகலா அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு ஒரு சதித்திட்டத்தை, மிகப்பெரிய ஒரு சதித்திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிய அவர், ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையிலான அமைப்பே அதிமுக என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக குறிப்பிட்டார். நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக சசிகலா அதிமுகவை உரிமை கோருவதாகவும், டிடிவி தினகரன் மற்றும் சசிகலாவின் சதித்திட்டங்களுக்கும் அதிமுகவிற்கும் சம்பந்தம் இல்லை என்றும் தெரிவித்தார். கலவரத்தை தூண்டுகின்ற வரையிலே பொதுமக்களுடைய அமைதியை கெடுக்கின்ற வகையிலே பொதுமக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையிலே இன்றைக்கு செயல்பட்டு திட்டத்தை சதித்து தீர்த்திருக்கிறார்கள். ஆகவே அது இப்படி ஒரு சம்பவம், இப்படியெல்லாம் திட்டத்தை தீர்த்தி அந்த சம்பவத்தை அரங்கேற்றி இந்த பழியை அனைத்து இந்திய அன்னதாரம் முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த பழியை போடுவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த திட்டத்தை தடுக்க வேண்டும், இதை திட்டத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இதற்கும் அனைத்து இந்திய அன்னதாரம் முன்னேற்றத்திற்கும் அவர்கள் தீட்டிருக்கின்ற இந்த சதி திட்டத்திற்கும் இந்த மனித குடும்பம் வெடிகுண்டாக மாறி பொதுமக்களுடைய உயிரைக்கும் உடைமைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற அவருடைய சதி திட்டத்துக்கும் அனைத்து இந்திய அன்னதாரம் முன்னேற்ற கழகத்துக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை. இதனிடையே சசிகலாவை வரவேற்க அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் தயாராகி வரும் நிலையில் ஓரிரு அமைச்சர்கள் பதற்றமடைந்து வருவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தான் பேசியதை அமைச்சர்கள் திரித்து கூறுவதோடு நிதானமின்றி பேசி வருவதாக கூறியுள்ளார். மேலும் டிஜிபி அலுவலகத்தில் அமைச்சர்கள் அளித்துள்ள பொய் புகார்களை பார்க்கும்போது சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்துவிட்டு அதிமுக உண்மை தொண்டர்கள் மீது பழிபோட திட்டமிட்டுள்ளார்களோ என்று சந்தேகம் எழுவதாகவும் டிடிவி தினகரன் பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். அதிமுக கட்சி நிர்வாகிகளுடன் அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனையில் ஈடுபட உள்ளனர். சென்னை ராயப்பேட்டையில் கட்சி தலைமையகத்தில் மாலை 5 மணி அளவில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், தலைமைக் கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். பெங்களூரு சிறையில் இருந்து விடுதலையான சசிகலா நாளை மறுநாள் தமிழகம் வரவுள்ள சூழ்நிலையில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் நிர்வாகிகள் யாரும் அவரை தொடர்பு கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. மேலும் சட்டப்பேரவைத் தேர்தலை ஒட்டி தொகுதி பங்கீடு, தேர்தல் பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது. கரூர் அருகே சசிகலாவை வரவேற்று அதிமுக நிர்வாகி ஒட்டிய போஸ்டர்களை அக்கட்சியினர் கிழித்து எறிந்தனர். சசிகலா வரும் 8ஆம் தேதி தமிழகம் திரும்ப உள்ள நிலையில் கரூர் மாவட்டம் குளித்தலையில் அவருக்கு ஆதரவாக அதிமுக பிரமுகர் பரமசிவம் என்பவர் பல்வேறு இடங்களில் போஸ்டர் ஒட்டியுள்ளார். அதில் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கப்பும், மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற கீதாச்சார உபதேச வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. இதைக் கண்ட அதிமுகவின் மற்றொரு பிரிவினர் சசிகலாவுக்கு ஆதரவாக ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களை கிழித்து எறிந்தனர். சென்னை டிபிஐ வளாகத்தில் பகுதிநேர சிறப்பு ஆசிரியர்களும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் பயிற்றுநர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு பள்ளிகளில் பணிபுரியும் பகுதிநேர சிறப்பு ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி நேற்று முன்தினம் முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் பணியாற்றி வரும் 12,500 சிறப்பு ஆசிரியர்களில் 500க்கும் மேற்பட்டோர் டிபிஐ வளாகத்தில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் பயிற்றுநர்களும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 9வது நாளாக போராட்டத்தில்
ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் இன்று முட்டி போட்டவாறு நின்று கண்களில் கருப்பு துணிகளை கட்டி கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா தடுப்பு மருந்திற்கு கொரோனல் என்ற பெயரை பயன்படுத்த பதஞ்சலி நிறுவனத்திற்கு விதித்த தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பதஞ்சலி நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பு மருந்திற்கு கொரோனல் என்று பெயர் வைக்கப்பட்டது. இந்த பெயர் தங்களுக்கு சொந்தமானது என்று கூறி ரசாயன கலவை தயாரிக்கும் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் கொரோனல் என்ற பெயரை பயன்படுத்த பதஞ்சலி நிறுவனத்திற்கு கடந்த ஆண்டு தனி நீதிபதி தடை விதித்தார். இது தொடர்பான மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதி சுப்பையா மற்றும் சரவணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பதஞ்சலி நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கலவை ரசாயனம் தயாரிக்கும் நிறுவனம் கொரோனல் என்ற பெயரை சட்டப்படி பதிவு செய்யவில்லை என்றும் அதனால் அந்த பெயருக்கு அவர்களால் உரிமை கோர முடியாது என்றும் தெரிவித்தார். இதை ஏற்ற நீதிபதிகள் கொரோனல் என்ற பெயரை பயன்படுத்த பதஞ்சலி நிறுவனத்திற்கு தடை விதித்த தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டனர். நீலகிரி மாவட்டம் கெத்தை அருகே யானைகள் விரட்டியதால் ஓட்டுநர் வாகனத்தை பின்னால் இயக்கி உயிர் தப்பினார். மஞ்சூர் முதல் கோவை வரையிலான சாலையில் குட்டியுடன் முகாமிட்டுள்ள 5 யானைகள் அந்த வழியாக வரும் வாகனங்களை விரட்டி வருகின்றன. இந்நிலையில் ஓட்டுநர் ஒருவர் யானைகள் விரட்டியதால் சாமர்த்தியமாக வாகனத்தை நீண்ட தூரம் பின்னோக்கி இயக்கினார். அதனை வாகனத்தில் பயணித்த மற்றொருவர் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். சிறிது நேரத்தில் யானைகள் வனப்பகுதிக்குள் சென்றதால் வாகன ஓட்டுநர் நிம்மதியடைந்தார். குட்டியுடன் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கவனமுடன் இருக்கும்படி வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே கல்லிறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட 300 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். தமிழகத்தில் கல் இறக்குவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று கோரி கள் இயக்க சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றது. நரசிங்கனூரில் கள் இறக்கி விற்பனை செய்து அவர்கள் போராட்டம் நடத்தினர். தடையை மீறி போராட்டம் நடத்தியதால் கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி மற்றும் பெண்கள் உட்பட 300 பேரை போலீசார் கைது செய்தனர். வரும் 2021 தேர்தலில் கள்ளுக்கு எதிரான கட்சியை நாங்கள் கட்டாயம் தோற்கடிப்போம், அது உறுதி. கள் ஒரு கதாநாயகனாக வரும் தேர்தலில் இருக்கும். பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தை மேற்குவங்கத்தில் அமல்படுத்தாமல் மம்தா பானர்ஜி அநீதி இழைத்து விட்டதாக பாஜக தலைவர் JP நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். மம்தா பானர்ஜியின் பிடிவாதத்தால் 70 லட்சம் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கவில்லை என்றும் அவர் சாடினார். மால்டாவில் நடந்த பேரணியில் பங்கேற்ற நட்டாவிற்கு பாஜகவினர் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். சாலையில் பாஜகவினர் வாகனங்களில் அணிவகுத்தனர். அப்போது திறந்தவெளி வாகனத்தில் ஊர்வலம் சென்ற JP நட்டா மக்கள் மீது மலர் தூவினார். முன்னதாக பேசிய நட்டா கிசான் திட்ட நிதி வேண்டும் என மத்திய அரசை 25 லட்சம் விவசாயிகள் கோரினால் மம்தா பானர்ஜி அதற்கும் சம்மதம் தெரிவித்தாக வேண்டும் என்றார். உலகிலேயே இந்திய உச்சநீதிமன்றம் தான் கொரோனா காலத்திலும் அதிக வழக்குகளை காணொலியில் விசாரித்ததாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் உயர்நீதிமன்றத்தின் வைரவிழா நிகழ்ச்சியில் காணொலியில் பங்கேற்ற பிரதமர் மோடி சிறப்பு தபால் தலையை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், பெருந்தொற்று நேரத்தில் உயர்நீதிமன்றங்களும் மாவட்ட நீதிமன்றங்களும் மின்னணு முறையில் வழக்குகளை விசாரித்ததை மோடி சுட்டிக்காட்டினார். அரசியலமைப்பு சட்டத்தை நீதித்துறை வலுப்படுத்துவதாகவும் மக்களின் உரிமைகளை தற்காத்து வருவதாகவும் மோடி பாராட்டினார். தேசிய நலனில் முன்னுரிமை அளிக்கும் சூழல் ஏற்படும் போது நீதித்துறை எப்போதும் மிகச்சரியாக அதன் கடமையை செய்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். விவசாயிகள் போராட்டத்திற்கு ஸ்வீடனை சேர்ந்த பிரபல சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரெட்டா தன்பர்க் ஆதரவு தெரிவித்தது தொடர்பாக அந்நாட்டு அரசு கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது. இந்திய விவசாயிகளின் அமைதி வழி போராட்டத்திற்கு துணை நிற்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரெட்டா தன்பர்க் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அதற்கு இந்திய வெளியுறவுத்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. பிரபல பாலிவுட் நடிகர்கள் தொடங்கி கிரிக்கெட் நட்சத்திரங்கள் வரை கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் கிரெட்டா தன்பர்க் விவகாரத்தில் தலையிட மறுத்த ஸ்வீடன் அரசு கருத்து எதுவும் கூறவில்லை. செய்திகள் தொடர்கின்றன. கடந்த 18 இல்லாத அளவிற்கு இமாச்சல பிரதேசத்தில் கடும் பனிப்பொழிவு பதிவாகியுள்ளது.
இமாச்சல பிரதேச தலைநகர் சிம்லாவில் கடந்த 4 இரவு 57 சென்டிமீட்டர் அளவிற்கு பனிப்பொழிவு பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனால் சாலைகள், ரயில்வே தண்டவாளங்கள் முழுவதுமாக பனிப்படர்ந்து காணப்படுகிறது. பனிப்பொழிவால் பல சாலைகள் முடங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலையில் உறைந்து கிடக்கும் பனியை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். அப்பகுதியில் உள்ள பெரும்பாலான வாகனங்கள் பனிப்போர்வையால் மூடப்பட்டுள்ளன. பனிப்படர்வால் ஆங்காங்கே மரங்கள் சாய்ந்ததால் நகர் மட்டுமின்றி பெரும்பாலான கிராமங்களில் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மலைக்குன்றுகள் மீது வெண்திட்டுக்களை போன்று படர்ந்திருந்த பனி சுற்றுலாப் பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. மலைப்பகுதிகளை பார்வையிட சுற்றுலாப் பயணிகளுக்கு இன்று சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட விஸ்தோம் ரயிலில் பயணித்தவர்கள் சிம்லாவின் எழில்மிகு காட்சிகளையும் பார்த்து ரசிக்கின்றனர். ரயிலின் கண்ணாடி ஜன்னல்கள் வழியே செல்ஃபி எடுத்தும் மகிழ்கின்றனர். சிம்லாவில் அடுத்த சில நாட்களுக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி செல்சியஸுக்கு குறைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தற்போது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மனித உரிமை ஆணையத்தின் உத்தரவுகள் அரசை கட்டுப்படுத்தும் என்பதால் அவற்றை அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மனித உரிமை மீறல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் மாநில மனித உரிமை ஆணையம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அபராதம் விதித்தும் மாநில அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். மதன், விவரங்களை பதிவு செய்யலாம். மனித உரிமை மீறல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் மாநில மனித உரிமை ஆணையம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அபராதம் விதித்தும் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்தும் மாநில அரசுகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறது. இது போன்ற உத்தரவுகளை எதிர்த்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. மனித உரிமை ஆணையத்தின் இந்த உத்தரவுகள் அரசை கட்டுப்படுத்துமா, பரிந்துரைகள் அமல்படுத்தப்படுவதை தவிர்க்க மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளதா, இழப்பீட்டுத் தொகையை சம்பந்தப்பட்ட அதிகாரிடம் இருந்து வசூலிக்குமாறு நேரடியாக மனித உரிமை ஆணையம் உத்தரவு பிறப்பிக்க முடியுமா என்பன உள்ளிட்ட கேள்விகளுக்கு தீர்வு காண இந்த வழக்குகள் நீதிபதிகள் வைத்தியநாதன், பார்த்திபன் மற்றும் எம் சுந்தர் அடங்கிய 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பரிந்துரைத்திருந்தார். அதன்படி இந்த வழக்குகளை விசாரித்த இந்த 3 நீதிபதிகள் அமர்வு மனித உரிமை ஆணையத்தின் உத்தரவு என்பது அரசை கட்டுப்படுத்தக்கூடியது என்றும் அதை உடனடியாக அரசு அமல்படுத்த வேண்டும் என்றும் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் மனித உரிமை ஆணையத்தின் பரிந்துரைகளை அரசு அமல்படுத்த தவறினால் ஆணையம் நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் இன்று தெளிவுபடுத்தியுள்ளது. எக்காரணத்தை கொண்டும் மனித உரிமை ஆணைய பரிந்துரைகளை தவிர்க்க மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என இன்று தெளிவுபடுத்தியுள்ள நீதிபதிகள் அதே நேரத்தில் ஆணைய உத்தரவுகளை எதிர்த்தும் தமிழக அரசு சார்பில் நீதிமன்றத்தை நாடலாம் என்றும் விளக்கம் அளித்துள்ளார்கள். மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பிறப்பிக்கப்படும் உத்தரவில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருந்தே இழப்பீட்டை வசூலித்துக் கொள்ளலாம் என தெளிவுபடுத்த நீதிபதிகள் எவ்வளவு தொகை என்றும் மற்றும் கால நிர்ணயம் குறித்து உரிய நோட்டீஸ் அனுப்பி முடிவு செய்து கொள்ளலாம் எனவும் மனித உரிமை ஆணைய பரிந்துரையின் பேரில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதிய நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. வாழ்வில் மனித உரிமை ஆணையத்தின் உத்தரவுகளை அரசு அமல்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாநில மனித உரிமை ஆணையத்தின் உத்தரவுகளை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தொடர்க்கப்பட்ட அதிகாரிகளினுடைய வழக்கு தொடர்பான விசாரணையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதன்.
விவசாய சங்கங்கள் அறிவித்தபடியே நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லி, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலங்களை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் தேசிய மாநில நெடுஞ்சாலைகளை 12 மணி முதல் 3 மணி நேரம் மறிக்க விவசாயிகள் முடிவு செய்து அறிவிப்பை வெளியிட்டனர். அதன்படி பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் சரியாக 12 மணிக்கு சாலையில் குவிந்த விவசாயிகள் தேசிய நெடுஞ்சாலையை மறித்தனர். முகாலியிலும் விவசாயிகள் சாலைகளை மறித்தனர். Yeah.